ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். யாருக்கெல்லாம் இந்த அல்சர் பிரச்சனை, வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து இருக்குது, அதாவது கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு பசிக்கிறதே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்க என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, உங்கள் லைஃப் ஸ்டைலில் டீ காஃபி குடிக்கிறதா இருந்ததுன்னா அதை முதல் ஸ்டாப் பண்ணுங்கள், சரிங்களா? உடனடியாக ஸ்டாப் பண்ண முடியாது, ஒரு அதுக்குன்னு ஒரு ப்ராக்டிஸ் ரெண்டு வாட்டி குடிச்சிங்கன்னா ஒரு வாட்டியாக கம்மி பண்ணுங்கள், ஓகேங்களா? அதே மாதிரி இந்த சுவைகளில் இனிப்பும் துவப்பும் வந்து பார்த்திங்கன்னா வயிற்றுக்கான ஒரு சுவையாக வந்து நம்ம சொல்லிகிட்ருக்கோம். ஸோ இந்த இனிப்பு சுவை வந்து ஆப்வியஸ்லி எல்லாருமே எடுத்துக்கிறாங்க, அதுவும் வெள்ளை சர்க்கரையாக தான் எடுத்துக்கிறாங்களே தவிர இந்த நாட்டு சர்க்கரை, இந்த கருப்பட்டி இந்த மாதிரி யாரும் எடுத்துக்கிறது கிடையாது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த துவர்ப்பு சுவை வந்து சாப்பிட்றதே கிடையாது, பருப்பை தவிர வந்து நம்ம வேறு எதையுமே சேர்த்திக்கிறது கிடையாது. வாழைப்பூ எடுத்துக்கலாம், இல்லை கத்திரிக்காய், கீரை வகைகள், சரிங்களா? இதெல்லாம் வந்து நீங்கள் வாரத்தில் இரண்டு நாட்கள் வந்து சேர்த்து சேர்த்து என்னாகும் அப்படின்னா உங்களுடைய வயிறானது பலப்படும், சரிங்களா? ஒரு வயிற்றுக்கான ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கக்கூடிய உணவாக வந்து இனிப்பு சுவையும் தோர்ப்பு சுவையும் இருக்கிறதுனால அது சம்மந்தப்பட்ட உணவுகள் வந்து நீங்கள் எடுக்கும்பொழுது என்னாகும் அப்படின்னா வயிறு பலப்படும், உங்களுடைய டைஜஷனும் வந்து நார்மலாகும். கண்டிப்பாக இந்த டீ காஃபியும் வந்து நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது.